நவராத்திரியில நிறைய கொலு பொம்மைகளை வச்சு வழிபடுறது நம்மோட வழக்கம். கூடவே சில வரலாற்று கதைகளையும் கூட இந்த பொம்மைகளை வச்சு காட்சிப்படுத்தியிருப்பாங்க. திண்டுக்கல்லோட மைய பகுதியில இருக்கிற அபிராமி அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய கொலு பொம்மைகளை பார்க்கலாம் வாங்க. நிறைய கொலு பொம்மைகளோட வரிசைகளை அடுத்து கைலாய பர்வதம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. திருக்கைலாய மலையும் சித்தர்கள் புடைசூழ இறைவன் அமர்ந்த கோலமா இந்த திருக்கைலாய பர்வதம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கோவிலோட ஒரு பகுதியில நம்ம திண்டுக்கல் ஊர் பேருக்கு காரணமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய திண்டு மாதிரியான கல் மலையும் அதுக்கு மேல அபிராமி அம்மன் சிலையும் கோவிலும் கோட்டையும் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதோட கீழேயே இந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கோட்டை குளமும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த குளத்தை ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மலைக்கு பேரு பத்மகிரி. இந்த மலை மேல இருக்கக்கூடிய இறைவனுக்கு பத்மகிரீஸ்வரர்னு பேரு. மலைக்கோட்டை மேல இருந்த கோவில்ல இருந்த பத்மகிரீஸ்வரரும் அபிராமி அம்மனும் கீழே இறக்கி இங்க பிரதிஷ்ட பண்ணப்பட்டதா ஒரு வரலாறு சொல்லுது. இது மாதிரி சில வரலாறுகளையும் சுதந்திர போராட்ட காலகட்டத்தையும் இந்த அமைப்பு நமக்கு நினைவுபடுத்துது. நிறைய வரலாறுகளை தன்னகத்தே கொண்டிருக்கு இந்த காட்சி அமைப்பு. இன்னொரு பகுதியில கிருஷ்ணரோட பிருந்தாவன காட்சி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. புல்வெளிகளோட நிறைய கிருஷ்ணர் பொம்மைகளோட சேர்த்து ரொம்ப அழகா அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. நவராத்திரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே வருது. நிறைய வரலாறுகளை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாகவும் இருக்கு. நிறைய பேரோட வாழ்வாதாரமுமா கூட இந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுது. இந்த நவராத்திரியில நிறைய கொலுக்களோட திண்டுக்கல்லோட வரலாறையும் சேர்த்து கொண்டாடலாம். நீங்க கேட்டு மகிழுங்க தினம்.